வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அது வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் தேவி சரவண்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். மூட்டு வலின்றது வந்துட்டு ஜென்ரலாகவே கொஞ்சம் வயதானவர்களுக்கு அதிகப்படியாக வரும், ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமாக வருது. மூட்டு வலின்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மூட்டு வலிகள் இருக்குது. ஆனால் ஜென்ரலாகவே வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எல்லாருமே செய்யக்கூடியது ஒரு பெயின் கில்லர் போட்டுக்கலாம், நமக்கு வலி தெரியாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அதை தாண்டி வேறு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிறதுனால மூட்டு வலி வந்தாலும் அதை ஈஸியாக குணப்படுத்த முடியும், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போ முட்டி வலிகள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இயர்லி ஸ்டேஜ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து சர்வசாதாரணமாக பரவலாக வந்துட்டுருக்கு. முட்டி வலி வந்துருச்சு அப்படின்னா தற்சமயத்துக்கு வலி மாத்திரையை போட்டு அந்த வலியை வந்து அடக்கி வச்சுட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் அன்றாட வேலைகளை வந்து செய்ய போகிறது. இப்படி தான் வந்து நிறைய மக்கள் வந்து இப்படி தான் இருக்காங்க. ஆனால் அதோடைய விளைவுகள், அதோடைய பின் விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முட்டி வலிக்கு நம்ம அன்னைக்கு வலி மாத்திரையை போட்டு நம்ம வேலை செய்ய போயிடுறோம். இதே இது நம்ம பல நாள் நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போது ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு வலி தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா முட்டு, அந்த தொடை எலும்பு, கீழே கால் எலும்பு மூணுமே அதோட கேப் வந்து குறைஞ்சி போயிடும். அந்த கேப் குறைஞ்சி போனதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் நம்மளுக்கு மெனிஸ்கஸ் லேயரு அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு மெம்பரன் இருக்கும், ரெண்டையும் வந்து இடிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு. அது அடுத்து கிளிய ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போனை வந்து பாதுகாத்துக்கிட்டு கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு குர்த்தி எலும்பு இருக்கும், வந்து நல்லா அந்த உராய்வு தன்மை வந்து பட்டுது அப்படின்னாலும் அது டேமேஜ் பண்ணாமல், போனை டேமேஜ் பண்ணாமல் அது பாதுகாத்து கொடுத்துட்டு இருக்கும். அதுக்கு நடுவில் அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் திரவம் வந்து இருக்கும். அதுக்கடுத்து அந்த மெனிஸ்கஸ் லேயர் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அது டேமேஜ் ஆகி நம்மளுக்கு கிழிஞ்சு அது நம்மளுக்கு ஸ்பேஸ் உள்ளுக்குள்ளே கொடுத்ததுக்கப்புறம் கேப் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும், உராய ஆரம்பிச்சிடும். உராய ஆரம்பிச்சது அப்படின்னா கார்டிலேஜ் போன் வந்து ஈஸியாக நம்மளுக்கு உராயக்கூடிய தன்மை வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து இருக்கும். அது உராய்ந்தது அப்படின்னா சில பேர்த்துக்கு அந்த அளவுக்கு பெயின் வந்து இருக்காது. அதையும் தாண்டி அந்த உராய்வு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு போன் வரைக்கும் நம்மளுக்கு போய் ரெண்டு போனும் நம்மளுக்கு அப்படியே ஒட்டி போய் நம்மளுக்கு இருக்கும், ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறிட்டு இருக்கும். அந்த மாதிரி டைத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். அந்த டைம் தான் மருத்துவமனைக்கு வருவாங்க. இந்த மாதிரி வந்து என்னால் நடக்கவே முடியல, இவ்வளோ நாளாக வலி மாத்திரையை போட்டு போட்டு நடந்து வந்தேன், இப்போது ஒரு ஸ்டேஜில் சுத்தமாக என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லி தான் மருத்துவமனைக்கு வருவாங்க. அப்போது ஃபஸ்ட்டே வந்து நம்மளுக்கு டீஜெனரேஷன் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுறப்பையே, அந்த வறட்சி நம்மளுக்கு ஏற்படுறப்பையே நம்மளுக்கு ஒரு பெயின் வந்து நம்மளுக்கு இருக்கும். அந்த பெயினோடு நம்மளால் எல்லா வேலையும் செய்ய முடியும், நடக்க முடியும், நிற்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனால் அந்த பெயினை வந்து நம்ம மறைக்கிறதுக்கு வலி மாத்திரையை நம்ம போட்டுட்டு இருக்கிறதுல தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு அதிகமான பிரச்சனை நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு உருவாகுது. இது சில பேர்த்துக்கு 2 வருஷம் எடுக்கும், சில பேர்த்துக்கு 3-4 வருஷம் எடுக்கும், சில பேர்த்துக்கு 5 வருஷம் 10 வருஷம் தாண்டி நடக்க முடியாத அளவுக்கு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த வரும சிகிச்சை, பஞ்சகர்ம சிகிச்சை இந்த மாதிரி வந்து மாத்திரை மருந்துகளுக்கும் வலி அடங்கலை அப்படின்னு சொல்லி அப்போ தான் இந்த சிகிச்சையை வந்து நீங்கள் தேடி வருவீங்க. இதுக்கு முட்டி வலி ஸ்டார்ட் ஆகும் போதே ஆரம்ப கட்ட காலத்திலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சகர்ம சிகிச்சை, முட்டி வலிக்காக இந்த ஜானுவஸ்தி சிகிச்சை, இந்த மாதிரி அதே மாதிரி அண்டஸ்வேதனம் சிகிச்சை, இந்த மாதிரி நிறைய சிகிச்சை முறைகள் வந்து மூட்டு வலிகளுக்காக வந்து இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம முட்டி நல்லா பலமாகிறதுக்கு முதர்ந்தே நம்ம மூலிகை மருந்துகள் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முட்டி வலி வந்து ரொம்ப வஸ்ட் ஆகாது, முட்டிகள் நல்லா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் எல்லாமே நம்மளுக்கு நேச்சுரலாகவே நம்மளுக்கு இயற்கையாகவே நம்மளுக்கு நல்லாவே இருக்கும், போதுமான அளவு நம்மளுக்கு இருக்கும். அது வந்து எதுவும் இன்ஃப்ளமேஷன் ஆகி அது அதிக அளவு நீர்த்துவமாக போய் நம்மளுக்கு அதிக அளவு நம்மளுக்கு நீர் மாதிரி நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே கோர்த்துட்டு இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை, அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு எதுவும் ஆகாமல் நம்மளுக்கு நம்ம சாப்பிட்டுருக்க அந்த மூலிகை மருந்துகள் வந்து நல்லா குணப்படுத்தி கொடுத்துரும். அதே மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தால் தான் முக்கியமாக வந்து மூட்டுகளில் வந்து மூட்டுகள் கீழ்கள் எல்லாம் நம்மளுக்கு வியாதி உண்டாகும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மலச்சிக்கல் பிரச்சனை நம்மளுக்கு இல்லாதவாறு நம்ம பார்த்துக்கணும். மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா அந்த கெட்ட மலம் உள்ளுக்குள்ளே தங்க தங்க நம்மளுக்கு வாயுவும் நம்மளுக்கு அதிகமாகும், கெட்ட நீர் நம்ம உடம்புல நம்மளுக்கு அதிகமாகும், டாக்ஸின் சப்ஸ்டன்ஸ் அது எல்லாமே அந்த விஷத்தன்மை எல்லாமே வந்து நம்ம குடல் வழியாக நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்ம உடம்புக்குள்ளே வந்து உறிஞ்சப்படும். அப்படி அது உறிஞ்சது அப்படின்னா அது வந்து ரத்தோட்டத்து மூலமாக தான் கலந்து எல்லா பாகங்களுக்கும் நம்மளுக்கு போகும்,
மூட்டுகளை சுற்றி தான் நம்மளுக்கு ரத்தோட்டம், பலமான ரத்தோட்டம் மூட்டுகளை சுற்றி தான் நம்மளுக்கு இருக்கும். இந்த அனஸ்டமோசிஸ் ஆஃப் ஆர்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு கை மூட்டுகள்லையும் கால் மூட்டுகள் பகுதிகள்லையும் நம்மளுக்கு நிறைய இருக்கும் நம்மளுக்கு. அப்போ அந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு போய் நம்மளுக்கு ரத்த ஓட்டத்தை நம்மளுக்கு வந்து தடைப்படுத்தி விட்டுட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு தொடர ஆரம்பிக்குது. இதோட நம்மளுக்கு ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சேர்ந்துக்கும். அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் வந்துருச்சு, நோய் வந்ததுக்கப்புறம் நோயை வந்து தீவிரப்படுத்தக்கூடிய ஒரு சில காரணங்கள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னா, உடல் எடை வந்து அதிகரிக்கிறது. உடல் எடை வந்து நம்மளுக்கு அதிகரிச்சது அப்படின்னாலும் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதை தாங்க முடியாமல் நம்மளுக்கு முட்டி வலிகள் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அப்புறம் நம்மளுக்கு மோஷன் நம்மளுக்கு தடைப்பட்டுச்சு அப்படின்னா பின்னாடியே நம்மளுக்கு யூரினும் நம்மளுக்கு தடைப்பட ஆரம்பிக்கும். இல்லை ரெண்டையும் அடக்கி வைக்கிற காரணத்தினாலையும் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு வருது. மோஷன் நம்மளுக்கு சரியாக போகலை அப்படின்னாவே அடுத்து வந்து நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகள் நம்மளுக்கு தொடர்ந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சரியான தூக்கமின்மை, இல்லை தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து நரம்புகள் எல்லாமே நம்மளுக்கு பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி பாடி வந்து ஹேங்கோவர் ஆன மாதிரி ஆகி ஸ்ட்ரெயின் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி அதனாலேயும் நரம்புகள் எல்லாமே வந்து தளர்ச்சி அடைத்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு வலிகள் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இது ஒரு காரணமாக நம்மளுக்கு வலிகள் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரத்தத்தில் வந்து யூரிக் ஆசிடு, யூரியா, அது எல்லாமே நம்மளுக்கு அதிகரித்து காண்றது. அது எதனால் நம்மளுக்கு அதிகரித்து காணுது அப்படின்னா சிறுநீரகத்தினுடைய ஃபங்க்ஷன் நம்மளுக்கு குறையிறப்போ, சிறுநீரகத்துக்கு வந்து வேறு ஏதாவது பழு வந்து ஏற்படுறப்போ, அதில் ஏதாவது ஸ்டோன் ஃபார்ம் ஆகுறப்போ, இல்லை சிறுநீரகம் வந்து அதுக்கு சரியான ஒரு ரத்த ஓட்டம் வந்து கிடைக்காம அது சரியளவில் அதோடைய ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை வந்து சரியளவில் பண்ணலை அப்படின்னாலும், இல்லை பாடியிலேயே பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு அமினோ ஆசிடு அந்த ப்ராப்ளம்னால பார்த்திங்க அப்படின்னா யூரிக் ஆசிட்ஸ் எல்லாமே வந்து சரியான அளவில் டீக்ரேட் ஆகாமல் அதுவும் நம்மளுடைய பிளட் கவுண்ட்ஸில் வந்து அதிகரித்து காண்றதுனால பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஜாயிண்ட்டில், அதே மாதிரி ஜாயிண்ட்டுக்கு கீழ்ப்பகுதிகளில் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து ஊசி மாதிரி நம்மளுக்கு அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். கற்கள் சின்ன சின்னதாக சேர்ந்து நம்மளுக்கு ஊசி முனை மாதிரி நம்மளுக்கு டெபாசிட் ஆகி அது வளர ஆரம்பிக்கும். அது நம்மளுடைய குதிகால் கீழே எலும்பில் நம்மளுக்கு வளர்ந்து அது மசில்ஸை போய் குத்தும் போது அது நம்ம குதிகால் வலி, கால்கேனியல் ஸ்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி போன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்நார்மலாக நம்மளுக்கு ஸ்பர்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுறது, இதனாலையும் நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இது வந்து நம்ம கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறமா ஒரு சில வியாதிகள் நாள்பட்டு இருந்தாலும் அது நம்மளுக்கு வாதமாக மாறி நம்மளுக்கு வலிகளை வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட்டில் வந்து ஏற்படுத்தி விடுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா சொரியாசஸ் ப்ராப்ளம், அது நாளடைவில் இருந்துச்சு அப்படின்னா வாதம் ரொம்ப ரொம்ப அதிகமாகி அது என்ன பண்ணும் அப்படின்னா காலாஞ்சக படை அப்படின்ற அந்த செதில் உதிர்தல் நோய் வந்து காலாஞ்சக வாதமாக நம்மளுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு முடக்கு வாதத்துலலாம் நம்மளுக்கு வலிகள் இருக்கோ அந்த மாதிரி வந்து சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்லையும் நம்மளுக்கு பெயின் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த முடக்குவாதம் பார்த்திங்க அப்படின்னா ரத்தத்தில் அந்த இம்யூனாலஜிக்கல் ப்ரோட்டீன்ஸை அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அதிகரித்து காணப்படுறது. நம்மளோட பாடிக்கு வந்து நல்லது செய்யக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளோட திசுக்கள், நம்மளோட மூட்டுப்பகுதி திசுக்கள், இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா வெளியே உள்ள ஸ்கெலிட்டல் ஆர்கன்ஸையும் நம்மளுக்கு பாதிக்கும், ஸ்கெலிட்டல் மசில்ஸையும் நம்மளுக்கு பாதிக்கும், உள்ளுக்குள்ளே இன்டர்னல் ஆர்கன்ஸ் சாஃப்ட் ஆர்கன்ஸையும் நம்மளுக்கு பாதிப்புக்கு வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும், ஸ்கின்லேயும் நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தி விடும். அப்போது இந்த இம்யூனாலஜிக்கல் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாடிக்கு வந்து ஆன்டிஜன் ஏதாவது உள்ள ஏதாவது கிருமிகள் ஏதாவது உள்ளே புகுந்துருச்சு அப்படின்னா அது அழித்து வெளியேற்றக்கூடிய அந்த வேலையை மட்டும் அது பார்த்துட்ருக்கோம். அது இல்லாமல் தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய நல்ல திசுக்களே வந்து தாக்க ஆரம்பிக்கிறது, அது அழிக்க ஆரம்பிக்கிறது. அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு இந்த முடக்குவாத பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில கிருமிகள்னால இந்த கோனோகாக்கல் பாக்டீரியா இல்லாட்டி யூரினரி இன்ஃபெக்ஷன்னால் ஏற்படக்கூடிய நோய் தொற்று கிருமிகள், அதனாலும் கூட சில பேர்த்துக்கு வந்து முட்டு வலிகள் வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தைராய்டு பிரச்சனை, அதை தொடர்ந்து சில பேர்த்துக்கு முட்டி வலிகள் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடு ஏற்படுறது, அந்த மெனோபாஸ் டைமில் வந்து ஹார்மோன் எஸ்ட்ரோஜன் வந்து குறையிறதுனாலையும் சில பேர்த்துக்கு முட்டி வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நரம்பு பிரச்சனைனாலையும் சில பேர்த்துக்கு முட்டி வலிகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சில பேர்த்துக்கு வந்து ஆக்சிடென்ட்டு,
அடிபட்டு கீழே விழுந்துட்டாங்க, இல்லை ஏதாவது மேலே இருந்து எங்கேயாவது கீழே விழுந்துட்டாங்க, அந்த மாதிரி திடீர்னு வந்து ட்ராமானால இன்ஜூரினால் சில பேர்த்துக்கு வந்து வலிகள் இருக்கும். சில பேர்த்துக்கு அந்த லிகமெண்ட்ஸ், அந்த ஜவ்வு தசைகள், தசை நார்கள் வலிமை இழந்து போய் சில பேர்த்துக்கு முட்டி வலிகள் வரும். இது மாதிரி முட்டி வலிகளுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்குது. எந்த காரணத்தினால வலிகள் வந்திருக்கு அப்படின்றத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான மூலிகை சிகிச்சை மருந்துகள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கட்டாயம் வந்து குணமாயிரும். முட்டி வலிகளுக்கு வந்து அறுவை சிகிச்சை, மூட்டு மாற்று சிகிச்சை வந்து அவசியமே கிடையாது. அது இல்லாமலே கம்ப்ளீட்டாக மூலிகை மருந்துகளை வச்சும் பஞ்சகர்ம சிகிச்சை வச்சும் சரி பண்ணி கொண்டு வந்தெல்லாம் நல்லா நடக்க வச்சிடலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சித்ரா மேம், தாண்டபத்துலேருந்து ஃபோன் பண்ணுறேன். ஓகேம்மா, உங்க வயசு என்னம்மா? இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான், என் வயசு 27 ஆகுது. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். அம்மா வணக்கம். ஆ வணக்கம் மேம். ம், சொல்லுங்க. நான் கன்சீவாக இருக்கேன். ம், 30-ஆம்தேதி கேட் கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு என்ன எந்த சிம்டம் தெரியல, வலி வருதுக்கு. கன்சீவாக இருக்கீங்க, சிம்டம்ஸ் எதுவும் தெரியலையா? ஆ, அதான் டேட் நெருங்கிச்சு. கரெக்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? இல்ல பிரெக்னன்சிக்கான டேட் நெருங்கிடுச்சு, ஆனா உங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. டெலிவரி டேட் 30-ஆம் தேதி இந்த மாசம். டெலிவரி டேட் நெருங்கிருச்சா? வெயிட் பண்ணுங்க, அது பேபி வந்து நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு வெளியே வரணும் அப்படின்றது இருக்கோ அந்த டைம் தான் நம்மளுக்கு வந்து பெயின்லாம் இருக்கும், சரியா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து கன்சல்ட் பண்ணுங்க, அங்கே போய் பாருங்க, கைனகாலஜிஸ்ட் பாருங்க, சரிங்களா? வெயிட் பண்ணுங்க, சில பேர்த்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போகும், சில பேர்த்துக்கு முன்னாடியே இருக்கும். அது யூட்ரைன் கன்ட்ராக்ஷன்ஸ் கரெக்டாக அந்த பேபி வந்து வெளியே வர டைம் வந்து அதுவே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ் எல்லாமே டைலட்டேஷன் ஆகும். இது வந்து இயற்கை தான், சரியா? இப்போ நிறைய நம்மளுக்கு வந்து நவீன மருத்துவம் நிறைய வந்து நம்மளுக்கு மாத்திரைகள் எல்லாமே எடுக்கிறதுனால தான் அது எல்லாமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. நார்மல் ப்ரெக்னன்சி, நார்மலாக நீங்கள் டயட் எடுத்துகிட்டு இருந்தீங்க, எந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்காமல் நீங்கள் நார்மலாக இருந்தீங்க அப்படின்னா தன்னால் அதுவாக வரும். எப்படி நம்மளுடைய அனிமல்ஸ்லாம் இருக்குது, பேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குது, பேர்ட்ஸ் வந்து முட்டை வைக்குது, அதெல்லாம் தன்னால் தானே நடக்குது. அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தன்னால் தானே அதுக்கு வந்து குட்டி எல்லாமே தன்னால் தானே போடுது. ரொம்ப போய் வந்து இந்த காட்டுகளுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் வந்து சப்போர்ட் இல்லாமல் தான் அது வந்து எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இயற்கை நேச்சரை வந்து கண்டிப்பாக மாற்ற முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுவாகவே வந்து அதுக்கு டைம் கரெக்டான டைம் இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து பேபி வந்து பெயினோடு நம்மளுக்கு வெளியே வரும். சப்போஸ் அது எக்ஸீட் ஆச்சு, உங்களுக்கு கொடுத்த டேட்டோட எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் மீனாட்சி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சேலம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி. உங்க வயசு என்னமா? 22. பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. டாக்டர், எனக்கு குளிர்காலம்னா அடிக்கடி ஏப்பமாவும் வந்துட்டே இருக்கு டாக்டர். கழுத்து கண்ணத்து கிட்டலாம் கொஞ்சம் இழுக்கமா இருக்க மாதிரி. என்ன பண்ணுது? கழுத்து கண்ணத்து கிட்டலாம் கொஞ்சம் அப்படியே ஏப்பம் வந்துன்னா அப்படி கொஞ்சம் இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. வேற என்ன ப்ராப்ளம் இருக்கு? வேற எதுவும் இல்லை டாக்டர். சில டைம் அந்த கண்ணத்து கிட்ட மட்டும் ஒரே சைடு, ஒரு சைடு வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு. அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கா? இல்ல டாக்டர், இல்ல. அசிடிட்டி இல்லாம ஏப்பம் வந்து அடிக்கடி வராது, சரியா? அசிடிட்டி ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். டைஜஷன் நல்லா இருக்கா? சாப்பிட்ட சாப்பாடு நல்லா செரிமானம் ஆகுதா, இல்ல நெஞ்சுக்குள்ளே நிக்கிற மாதிரி இருக்கா? இல்ல டாக்டர், அதெல்லாம் கரெக்டா இருக்கு. எது கழிக்குதா? அப்பம் மட்டும் இப்படி கொஞ்சம் ஓவரா இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி ஆயிருக்கு. என்ன பண்ணுது? பெருங்காயம் இருக்கு இல்லையா, அது ஒரு அரை ஸ்பூன் அளவு எடுத்து ஹாட் வாட்டர்ல கலந்து ரெண்டுமே வந்து எடுத்துக்கோங்க, சரியா? எடுத்துட்டு திரும்பவும் ஏப்பம் வருதா அப்படின்றது பாருங்க. பார்த்துட்டு அது திரும்பவும் வந்துட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும், இல்லை அல்சர் உள்ளுக்குள்ளே இருக்கும்.
அல்சர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் வந்து யாருக்குமே வந்து தெரியாது. ஒரு 4-5 வருஷம் தாண்டினதுக்கப்புறம் தான் எரிச்சல் வலி அப்படின்றத அந்த ஒரு தொந்தரவுகளை வந்து காமிக்கும். சரியா? அதனால் அது ஃபஸ்ட் புண்ணு லைட்டாக இருக்கும், ஏதாவது இரிட்டேஷன்ஸ் ஏதாவது இருக்கும், இரிட்டேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி வந்து ஏப்பம் வர வந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி காற்று உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு வெளியேறிட்டே இருக்கும், வெளியேற தான் நம்மளுக்கு ஏப்பமாக வரும். அந்த டைம் வந்து நம்மளுக்கு ஒரு சில பேர்த்துக்கு உள்ளுக்குள்ளேயும் வாய்வு செக்ரீஷன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டிஃப்னஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து ஏற்படுத்தோட தான் செய்யும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். சரியாகலை அப்படின்னா எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. சில பேர்த்துக்கு லிவர் ஃபங்க்ஷன் சரியாக இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல சிகிச்சை மருந்துகள் எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்களுடைய மருத்துவமனை பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பாண்டிச்சேரி இந்த மாதிரி பிற மாநிலங்கள்லையும் எங்களுடைய மருத்துவமனைகள் வந்து நிறைய மருத்துவமனைகள் இருக்குது. எங்கனாலும் பார்த்துக்கலாம். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் மூலிகை மருந்துகள் தான் கொடுக்குறோம். நாடி பார்த்து தான் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ அதனால் எந்த ஒரு மூலிகை மருந்துகள் வந்து சொந்த முறையில் நாங்களே தயார் பண்ணி லைசன்ஸோட ஜிஎம்பி சர்டிஃபிகேட் லைசன்ஸோட வந்து தயார் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதனால் மருந்துகள் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவையும் ஏற்படுத்தாது. கரெக்டாக குறிப்பிட்ட காலம் சொல்கிற அளவு வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நோயாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து எதிர்த்து நம்ம வெளியே வந்துடலாம். அதே மாதிரி திரும்ப அதை வரவிடாமலும் நம்ம பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் 4 தலைமுறைகளில் பாரம்பரியமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் மலர்வெளி மேடம், திருச்செங்கோட்டிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கு தாங்க மேடம் கேட்கணும். உங்கள் வயசு? வயசு 32 மேடம். பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? மேடம், இந்த ஃபஸ்ட்டு ஒரு பையன் மேடம், அவன் வந்து வாய் பேச மாட்டான் மாற்றுத்திறனாளி. இப்போ மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி டெஸ்ட் டியூப் பேபி தான் வைக்கணுன்றாங்க. அந்த அளவுக்கு வசதி இல்லைங்க மேடம். சரி, இப்போ ஏதாவது உங்கள் ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது பண்ண முடியுங்களா? உங்களுக்கு பீரியட்ஸ்லாம் நல்லா இருக்கா? ஆ, அதெல்லாம் நல்லா வருதுங்க மேடம். எல்லாமே கரெக்டாக இருக்கு. அந்த ஓவம் growth எல்லாம் எப்படி இருக்கு? கருமுட்டை வளர்ச்சி எல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்கு. ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஏதோ இருக்கு. ஆனா வந்து அந்த டியூப் வந்து ஒரு பக்கம் இல்ல, ஒரு பக்கம் தான் இருக்கு அப்படிங்கறாங்க. ஒரு பக்கம் இல்லாம எல்லாம் இருக்காது. அப்ப ஃபர்ஸ்ட் பேபி ஆபரேஷன் பண்ணப்ப அது இது பண்ணிட்டாங்களாம். அந்த ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனா எந்த ஊர்ல இருக்கீங்க? திருச்செங்கோடு. திருச்செங்கோடு, சேலம் பக்கமா? ஆமாங்க மேடம், சேலம். சரி, அங்கே மருத்துவமனை வந்து இருக்குது. சரியா? அங்கே வந்து நேரில் உங்கள் ரிப்போர்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய் பாருங்கள். ம், ஃபெலோப்பியன் டியூப் வந்து ஒரு சைடு நம்மளுக்கு இல்லை அப்படின்னாலும் இன்னொரு சைடு நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டெஸ்ட் டியூப் பேபி வந்து நிறைய டைம் வந்து பண்ணி ஃபெயிலியர் ஆகி போயும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வசதி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நேச்சுரலாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நேச்சுரலாகவே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். சரியா? நேரில் கூட போய் பாருங்கள். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம், என்னோட பேர் கௌசல்யா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க கௌசல்யா? கருமுட்டை வளர்ச்சி வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கும். சரியா? கருமுட்டை வளர்ச்சியும் கம்மியா இருக்கும். ஹார்மோன்ஸும் கொஞ்சம் நம்மளுக்கு லைட்டா இம்பாலன்ஸ்டா இருக்கும். ஹார்மோன்ஸ் வச்சு பெருசா ஒன்றும் கிடையாது. கருமுட்டை வளர்ச்சி சீக்கிரமே பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த கருமுட்டை வந்து எப்படி வளர்ச்சி ஆயிருக்கும், முழு அளவில் வளர்ச்சி ஆயிருக்கு. அதில் 14 days தான் நம்மளுக்கு வந்து 14th day தான் நம்மளுக்கு வந்து ஓவுலேஷன் ப்ராசஸ் நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு நடக்கும்.
நிறைய பேர்த்துக்கு. சில பேர்த்துக்கு 12th டே, சில பேர்த்துக்கு 13th டே, சில பேர்த்துக்கு 14th டே, 15th டே, இல்லாட்டி 16th டே. இதுக்குள்ள நம்மளுக்கு ஓவலேஷன் நடக்கிறது நம்மளுக்கு நார்மல். இப்போ 5 நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பீரியட்ஸ் நம்மளுக்கு தள்ளி வருது அப்படின்னா 11th டே, 12th டே அந்த மாதிரி ஏதாவது ஓவலேஷன் நடக்கிறது, இல்லை 10th டே நம்மளுக்கு ஓவலேஷன் நடக்கிறது, இந்த மாதிரி ப்ராசஸ் நம்மளுக்கு நடக்கிறதுனால தான் முன்னாக பீரியட்ஸ் நம்மளுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ கருமுட்டையோட வளர்ச்சி வந்து நம்மளுக்கு சரியாக இருக்காது. அப்படி அதோடைய வளர்ச்சி நம்மளுக்கு சரியாக இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து கன்சீவ் ஆகாது, உடனே உடனே நம்மளுக்கு பீரியட்ஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். சரியா? அப்போது அந்த பீரியட்ஸ் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருமுட்டை நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னா எள்ளு உருண்டை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா சாப்பிடுங்க, கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பீரியட்ஸ் டைம்லையும் பார்த்திங்க அப்படின்னா 2வது நாள் காலையில் ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் மலை வேப்பில் இலை இருக்குது பார்த்திங்களா, அது சாறு வந்து நல்லா எடுத்து வச்சு ஒரு 100 ml இல்லாட்டி 200 ml வந்து வெறும் வயிற்றில் அப்படியே குடிச்சிருங்க. 2வது நாள் பீரியட்ஸும் 3வது நாள் பீரியட்ஸும் குடிச்சிருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பீரியட்ஸ்க்கும் பண்ணிட்டே வாங்க, 3வது சைக்கிளையோ இல்லை 4வது சைக்கிளையோ ஆட்டோமேட்டிக்காக கன்சீவ் ஆயிரும். சரியா? இதை பண்ணுங்க, வேற எதுவுமே வேண்டாம், இதுலேயே வந்து உங்களுக்கு கன்சீவ் ஆயிரும். ஆகலை அப்படின்னா இந்த மலை வேப்பில இலை சாறு இதெல்லாமே இருக்குல்ல, அதோட நிறைய மூலிகை மருந்துகள் சேர்த்து நாங்கள் வந்து மருத்துவமனையில் தைலமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அதை பீரியட்ஸ் டைம் வந்து ஒரு 2nd டே, 3rd டே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா 2-3 சைக்கிள் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே போதுமானது, கரு அப்படியே நம்மளுக்கு முத்து மாதிரி வந்து நம்மளோட வயிற்றில் தங்க ஆரம்பிச்சிடும். சரியா? கர்ப்பப்பையில் நல்லா தங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கர்ப்பப்பையில் ஏதாவது நோய் தொற்று கிருமிகள் ஏதாவது இருந்துச்சு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும். நம்மளுக்கு அந்த ஃபெமினோ ஆயில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மருத்துவமனையில் அந்த கொடுக்கக்கூடிய அந்த தைலம் வந்து ஒரு எல்லா கர்ப்பப்பையில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அது வந்து சரி பண்ணி கொடுக்கும். யூட்ரஸில் வந்து ஏதாவது கட்டி இருக்கா, ஃபைப்ராய்டு கட்டி இருக்கா, நார்த்தசை கட்டி இருக்கா, இல்லை எதுவும் நீர் கட்டி இருக்கா, அதையும் நம்மளுக்கு சரிப்படுத்தி கொடுக்கும். அதிகமாக தீட்டு போகுதா, நாள் கணக்காக தீட்டு போகுதா, 2 மாசமாக 3 மாசமாக விடாமல் வந்து சில பேர்த்துக்கு வந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும், சில பேர்த்துக்கு திட்டுத்திட்டாக ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வெள்ளப்படுதலாக அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைக்கும் அந்த மருந்து வந்து நல்ல ஒரு க்யூர் வந்து கொடுக்கும், நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். அதே மாதிரி மெனோபாஸ் டைம்லலாம் நிறைய பேர்த்துக்கு அதிக ரத்தப்போக்கு போயிட்டு யூட்ரஸை வந்து ரிமூவ் பண்ணுற லெவலுக்கு போகிறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் ரிமூவ் பண்ணவே தேவையில்லை. யூட்ரஸை பாதுகாப்பாக திரும்ப நம்ம ரிமூவ் பண்ண விடாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே அந்த மருந்து போய் நம்மளுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துரும். அந்த அளவுக்கு அந்த மருந்துக்கு வந்து நல்ல ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அந்த அளவுக்கு அந்த மருந்துக்களை வந்து சித்தர்கள் போற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வந்து எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியாயிரும். அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டும் நல்ல மூலிகை மருந்துகளும் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. வரி பண்ணிக்க வேண்டாம், ஃபஸ்ட் நான் சொல்லதை ஃபாலோ பண்ணுங்கள். கன்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நீங்கள் நேச்சுரல் கன்சீவே நீங்கள் நேச்சுரலாகவே நீங்கள் இது பண்ணுங்கள். சப்போஸ் ஆகலை அப்படின்னா ஒரு 3-6 மந்த்ஸ் டைம் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கூட நீங்கள் தாண்டி கிளினிக் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். எங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்சீவ் ஆயிரும். சரிங்களா? நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். கேக்குது சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் சுரேஷ்ங்கண்ணா, பெங்களூர்ல இருந்து பேசுறோம்ங்க. ஓகே, யாருக்கான கேள்வி சார்? இல்ல, எனக்காகவே டாக்டர் கிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கணும் மாதிரி. நிச்சயமா பேசலாம், நிச்சயமா பேசலாம். உங்களோட வயது என்ன? 38. ஓகே, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம், எனக்கு வந்து ஒரு 2-3 வருஷமா சுவாச ஏதாவது வாசனை தன்மையே இல்லை, அது என்ன ப்ராப்ளம் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? என்னது, 2-3 வருஷமா வாசனை, அதாவது வாசனை எந்த ஒரு வாசனையும் வரதில்ல. வாசனை வரதில்லையா? ஆமா ஆமா. சரி, அது என்ன ப்ராப்ளம் தெரி கேக்குறதுக்கு. மூக்கு அடைக்குதா? அப்படி எல்லாம் இல்லங்க மேடம், மூக்கெல்லாம் அடைக்குது, நல்லாவே இருக்கு. அதாவது எந்த வருஷமும் வரதில்ல. அது என்ன ப்ராப்ளம்? ஆனா இப்ப ரீசனா ஒரு 2-3 வருஷமா தான் அந்த மாதிரி ப்ராப்ளம். நரம்பு பிரச்சனை இருக்கும் கண்டிப்பா. அந்த மூக்குக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஆல்ஃபாக்டரி நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நரம்புல வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு, அதில் சரியாக சிக்னல் வந்து கண்டக்ட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்மெல் வந்து வேற ஸ்மெல் மாதிரி மாறி தெரியுதா? எந்த ஒரு ஸ்மெல்லும் வரதில்லைங்க மேடம், பேட் ஸ்மெல்லும் வரதில்ல, குட் ஸ்மெல்லும் வரதில்ல, எதுவுமே வரதில்ல. மூக்கு அடைக்குதா? ஆஹா, அதெல்லாம் நார்மலாகவே இருக்கு, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆ சரி, ஓகே. நர்வ் வந்து தும்மல் இருக்கா? தும்மல் அப்ப இருந்தது, அதாவது குளிர்கால வந்தா தும்மல் வரும் காலையில் டைம்ல மட்டும்.
பிரச்சனை இருக்கு உங்களுக்கு, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்னால தான் அப்படி இருக்கு. குளிர்காலம் வந்துச்சுனா தும்மல் வரும்ல, காலையில் பனி பனி ஜாஸ்தியா இருந்தா அப்ப தும்மல் வரும். பனிக்காலம் வந்துச்சு அப்படினாலும் தும்மல் எல்லாம் வராது, அவ்வளவு கொட்டுற பனியில வெளியே போனாலும் தும்மல் வராது, அதுதான் நார்மலான ஒரு உடம்பு. சரியா, ஏதோ டஸ்ட் ஏதோ திடீர்னு நம்மளுக்கு உள்ளுக்குள்ள போயிருச்சு அப்படின்னா சில பேர்த்துக்கு ஒரு தும்மல் விட்டுரும், அதோட நம்மளுக்கு முடிஞ்சிடும், நம்மளுக்கு அது நார்மலான ஒரு உடம்பு. ஆனால் டஸ்ட்டு உள்ளே போயிடுச்சு, கண்டினியூஸாக சில பேர்த்துக்கு தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த உடம்பு வந்து நம்மளுக்கு சைனோசைட்டிஸ் இருக்குது பிரச்சனை. குளிர்காலம் பனிக்குள்ளே போனாவே இல்லை தண்ணியில் கைவிட்டாவே கிளைமேட் மாறுறப்போ தொடர்ந்து நம்மளுக்கு தும்மல் வருது, இல்லை நம்மளுக்கு தும்மல் அந்த டைம் அந்த சீசன் வர்றப்பெல்லாம் நம்மளுக்கு தும்மல் வந்துடுது அப்படின்னா அது வந்து அப்நார்மல் தான், சைனோசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா சைனோசைட்டிஸ் இல்லாமல் ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் நர்வ்ஸ் வந்து நம்மளுக்கு இதாகாது, நர்வ்ஸ் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாது. நர்வ் வாங்கினக்குள்ள உள்ள அஃபெக்ட் ஆகி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மெல் வந்து உங்களுக்கு சரியாக தெரியல. இது ஃபஸ்ட்டு நல்லா வேது பிடிங்க, ஆவி பிடிங்க, தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுக்குள்ளே வேப்ப இலை, நொச்சி இலை, மஞ்சள், அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி இலை, துளசி இலை, இதெல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய மருத்துவமனையில் வந்து ஒரு பேஸ்ட் இல்லாட்டி தைலம் வந்து இந்த ஆவி பிடிக்கிறதுக்குன்னே ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது, அதை போட்டு நல்லா ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து ஏதாவது பிளாக்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு ரிலீஃப் பண்ணி விட்டுறோம். சில பேர்த்துக்கு நாசல் ஸ்பர்ரு அந்த செப்டம் ஏதாவது வளைஞ்சிருக்கிறது, அது ஏதாவது போய் நம்மளுக்கு அந்த நாசல் ஸ்பர்ருன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மேடு மாதிரி இருக்கும், அது ஏதாவது நம்மளுக்கு போய் அழுத்திட்டு இருந்தாலோ இல்லை உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு நாசல் பாலிப்ஸ் ஏதாவது போய் நம்மளுக்கு நர்வ் வந்து கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருந்தாலோ சில பேர்த்துக்கு இந்த மாதிரி ஸ்மெல்லாம் தெரியாது. கண்டிப்பாக நர்வோடைய கண்டிஷன் சரியாக இல்லாததுனால தான் ஸ்மெல் வந்து தெரியல. சென்சரி ஆர்கன்ஸ் நோஸ் அப்படின்னா ஸ்மெல் நம்மளுக்கு எப்படி நம்ம உணர்கிறோம் அப்படின்னா அந்த நரம்புனால தான் நம்ம வந்து ஸ்மெல்லை வந்து உணர்கிறோம். நரம்பில் ஏதாவது பாதிப்பு ஏதாவது இருக்கப்போ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஸ்மெல் வந்து தெரியாது. சளி ஒன்று அடைச்சிட்டு நம்மளுக்கு நரம்பு பாதிப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம், இல்லாட்டி நரம்பில் வந்து கண்டக்ஷன் சரியாக இருக்காது, ரத்த ஓட்டம் சரியாக இல்லாமல் கண்டக்ஷன் பக்கத்தில் சரியாக இல்லாமல் நம்மளுக்கு ஸ்மெல் வந்து நம்மளுக்கு தெரியாது. வேது பிடிங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி எங்களுடைய மருத்துவமனையில் நாங்கள் சளிக்கு சைனசைட்டிஸ்க்காக கொடுக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10வது நாள் 15வது நாளில் ஸ்மெல் அழகாக தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. நிறைய பேர் எத்தனையோ பேஷண்ட் வந்து சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வச்சுருக்கவங்க வந்து எதுவுமே ஸ்மெல்லே தெரிய மாட்டேங்குது, டேஸ்ட் தெரிய மாட்டேங்குது இப்படிலாம் சொல்லுவாங்க தான். ஆனால் மருந்தெடுத்த நெக்ஸ்ட் மந்த்தே பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு மாதம் தாண்டி தான் அந்த பேஷண்ட் வந்து வருவாங்க. நிறையா பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செகண்ட் டே தேர்ட் டேலேருந்தே நிறையா பேர்த்துக்கு வர ஆரம்பிச்சிரும், சில பேர்த்துக்கு 5th டே, சில பேர்த்துக்கு 10th டே அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிரும். ஆனால் பேஷண்ட் வந்து ரிப்பீட் வந்து நாங்கள் மருந்து ஒரு 1 மந்த் கொடுத்து விட்டுருவோம், கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து சொல்கிறப்போ ஸ்மெல்லாம் தெரியுது அப்படின்னு தான் பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க. நடுவுலேயே அவங்களுக்கு அந்த 1 மாதத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த ஸ்மெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிரும். அதனால் அது பெரிய ப்ராப்ளம் கிடையாது, வரி பண்ணிக்க தேவையில்ல, அது ஈஸியாக நம்ம சரி பண்ணி கொண்டு வரலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ராணியா. எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? பெங்களூர்லேருந்து. பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்விட்டம்மா. உங்கள் வயசு? என் வயசு 65 வயசுமா. ஓகே, கொஞ்சம் சத்தமாக பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஆ, ஹலோ. ஆ, வணக்கம், சொல்லுங்கள். நான் வந்து டாக்டர், நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. போன வாரம் இல்லை அந்தாண்ட வாரம் நான் உங்கள்கிட்ட பேசினேன். அப்போ நீங்கள் சொன்னீங்க ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் பெங்களூர் போங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க சொன்னாங்க அங்கே போயிருந்தேங்க டாக்டர். அவங்க போய் என்னுடைய இதெல்லாம் ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு போய் காமிச்சேன். அவங்க சொன்னாங்க ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு, சுகர் வேற இப்போ 20 லெவல் வந்துருக்குதுங்க சுகரு. வந்துட்டு அப்போ சுகர் ஜாஸ்தி ஆனப்போ ஹாஸ்பிட்டல் ஆச்சுன்னு சொன்னிருக்கு. அப்புறம் அந்த கிட்னிக்கு கொஞ்சம் லைட்டாக இதாயிருக்குதுன்னு டாக்டர் சொன்னாங்க அப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ வந்துட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு அவங்க பயப்படுறாங்க, எனக்கு மருந்து கொடுத்துருச்சு. வெறும் ஹார்ட்டுக்கு பற்றி நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் கேர்ன்றது ஒரு மெடிசனும், அப்புறம் லிவர் ஸ்டோன்னு ஏதோ ஒரு ஒரு மருந்தும் எனக்கு கொடுத்தாங்க. அது உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நான் சாப்பிட்லான்ட்டு. இங்கே பாருங்க, டாக்டர் கொடுத்தாங்க அப்படின்னா உடனே வந்து அதை எடுங்க, கரெக்டாக கன்சல்ட் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க.
ரெண்டு வாரம் மூணு வாரம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து இவ்வளவு நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு எடுக்க வேண்டாம், கரெக்டா தான் மெடிசன் கொடுப்பாங்க சரியா, அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. மெடிசன் சாப்பிட சாப்பிட தான் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா. ஓகே ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? இருந்தாலும் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கேன். HbA1c எடுத்து பார்த்தா 6.1 இருக்கு. சரி. ஆனா இருந்தாலும் வந்து இந்த வெயிட் போட்டு லாஸ் ஆகுது மேடம். வெயிட் லாஸ் ஆயிட்டே இருக்கு. இப்போ சுகருக்கு என்ன எடுத்துட்டு இருக்கீங்க மருந்து? நான் வந்து பெரும்பாலும் வந்து நம்ம வந்து சித்தா மருந்து தான் மேடம் எடுத்துட்டு இருக்கேன். நாவல்கொட்டை, ஆவாரம் பூ, கீழாநெல்லி, திருபல சூரணம். சரி. இது இது போலவும் அதான் அதிகமா எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா அதான் மேடம் எடுத்துருக்கேன். சரி, எடுத்துட்டு இருக்கீங்க. இனிப்பு சார்ந்த பொருட்கள் வந்து என்ன மாதிரி எடுக்கிறீங்க? அது எதுவுமே எடுக்கிறது இல்லை மேடம். டீ கூட சக்கரை போட்டு சாப்பிடுறது கிடையாது. வேற எந்த விதமான இனிப்பு பொருள் எதுவும் சேர்க்கறது. அதுதான் வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு காரணம். HbA1c நார்மல் பண்ணிருக்கீங்க, சரி ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு சத்து, நம்மளுக்கு உடம்பு மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வளர்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா இனிப்பும் புரத சத்தும் தான் சரியா. இனிப்பு வந்து நல்ல சுகர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸில் ஃப்ரக்டோஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் நல்ல சுகர் தான். அதே மாதிரி தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் அந்த வெள்ளை சர்க்கரை அந்த மாதிரிலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு கரும்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, பனவெல்லம், பனங்கற்கண்டு இந்த மாதிரி நம்ம வந்து மைல்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. மைல்டாக யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு சுகர்லாம் நம்மளுக்கு எலிவேட் ஆகாது. அதுக்கு மாறாக நம்மளுக்கு வந்து அந்த வெயிட் லாஸ் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நல்ல சத்து வந்து நல்லா கிடைக்கும். மசில்ஸ் வந்து நம்மளுக்கு நார்மலாகவே தான் இருக்கும் சரியா. அதே மாதிரி கொஞ்சம் ப்ரோட்டீன் சத்தும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் சத்தும் நம்மளுக்கு மசில்ஸை வந்து நம்மளுக்கு வளர்த்தி கொடுக்கும். அப்படி இருக்கப்போ கொஞ்சம் நம்மளுக்கு வெயிட் லாஸ் இல்லாமல் நம்மளுக்கு இருக்கும். இது ஒன்றும் இல்லை, இனிமேல் ஃபர்தராக வந்து நம்ம வெயிட் லாஸ் ஆக விடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு. அதே மாதிரி இந்த கஷாயம் வந்து ஃபாலோ பண்ணுறதை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போது எங்களோட மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சுகர் டானிக்லாம் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சுகரும் நார்மலாக இருக்கும், வெயிட்டும் லாஸ் ஆகாது, மற்ற எந்த உறுப்புகளும் உள்ள உறுப்புகள் எதுவுமே உங்களுக்கு வந்து ஸ்பாயில் ஆகாது, அது எல்லாமே டீக்ரேட் ஆகாது. அதே மாதிரி நல்லா எனர்ஜியாகவும் நல்லா இருக்கும், அந்த ஒரு சோர்வு இருக்காது. கை கால் எரிச்சல், மத மதப்பு இந்த மாதிரிலாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் சுகர் பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் உடம்பு நல்லா நார்மலாக இருக்கும், நல்ல பிரிஸ்காக இருக்கும், நல்ல ஆக்டிவாக இருக்கும். அந்தளவுக்கு நல்ல சுகருக்கு வந்து நல்ல மூலிகை சாறு எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. அதை கரெக்டாக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக நம்ம அந்த மருந்துக்களை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த சாப்பிடக்கூடிய அந்த முறைகள் மட்டும் நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே சுகர் வந்து நம்மளுக்கு திரும்ப வராது. 20 வகையான நீரிழிவு நோயும் சர்க்கரை வியாதி நம்மளுக்கு சரியாக போயிடும், நம்மளுக்கு தீரும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெய்லி காலையில் ஒருக்க ஈவினிங் ஒருக்க வாக்கிங் எடுத்துக்கோங்க. ஈவினிங்னா நைட் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் படுக்க போங்க. எது சாப்பிட்டாலும் நல்ல வாயை இருக்க மூடி நல்ல மென்று கூலாக்கிட்டு அதுக்கப்புறம் விழுங்குங்க. அப்படின் தான் செரிமானம் வந்து முழுமையாக நடக்கும். மருந்துகளை விட்டாலும் சுகர் வந்து ஏறாது நம்மளுக்கு. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், நான் மதுரை பக்கம் டீ கலப்பிட்டிலேருந்து பேசுகிறேன். என் பேர் பாண்டி. ஓகே பாண்டி, இது யாருக்கான கேள்வி? மேடம் எனக்காண்டி கேள்வி தான். உங்கள் வயது சார்? வயசு 45. டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? மேடம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. வலது காலில் பெருவரில் போக மீதம் 4 பேர்ல சூவு பிடிக்குது, நடந்தா வலிக்குது, உட்காந்தா வலிக்குது, நடந்தா என் வலிக்குது, என் பாடி வெயிட்டே தாங்க மாட்டுது. என்ன ஆண்டு தெரியல, நான் MRI ஸ்கேன் எடுத்தேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்தேன், அதுல ஒன்றும் தெரியல அப்படின்றாங்க. MRI முதுகுக்கு எடுங்க, தெரிஞ்சிடும். இல்லை இல்லை மேடம், முதுகுக்கு எடுத்துட்டேன், காலுக்கு எடுத்துட்டேன், எல்லாம் ஃபுல்லாக எடுத்தேன், ஆனால் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் மட்டும் பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. MRI ஸ்கேனில் எதுவுமே தெரியலை அப்படின்றாங்க. இல்லை முதுகில் பிரச்சனை இருக்கும், அதனால தான் 4 விரல் வந்து சோவா பிடிக்குது சரியா.
எப்போதுமே வந்து முதுகு தண்டுவடத்துல அழுத்தப்பட்டோ நரம்பு இல்லாட்டி இரத்த நாளம் ஏதாவது அழுத்தப்பட்டிருந்தது அப்படின்னா அந்த ஓரத்துல கால் ஃபுல்லா வலிக்கும். ஃபர்ஸ்ட் அந்த அந்த சுண்டு வரல இருந்து தான் வலியோ இல்ல பிளட் சர்க்குலேஷன் குறைவோ அந்த சூவ பிடிக்கிறது சொல்றீங்க இல்லையா, அது வந்து அங்க சுண்டு வரல இருந்தா ஸ்டார்ட் ஆகும், ரிவர்ஸ்ல இருந்தா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும், பெருவரல இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா நரம்பு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து ஓரத்தில் இருந்து கூடி தான் நம்மளுக்கு வரும் சரியா. அதனால வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இதில் வந்து டிஸ்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், வெயிட் நிறையா இருக்கீங்கல்ல அதே மாதிரி ஏதாவது கீழே விழுந்திருப்பீங்க, இல்லாட்டி வந்து பொதுவாகவே ஜென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கடினமான பொருட்கள் வந்து தூக்குவீங்க, அதிகமாக வந்து தூக்கியிருப்பீங்க. வீட்டில் வந்து லேடிஸ்னால தூக்க முடியாத பொருட்கள் ஏதாவது அதை தூக்கி வைங்க, இதை தூக்கி வைங்கன்னு சொன்னால் நம்ம தான் தூக்கி வைப்போம், ஜென்ஸ் தான் தூக்கி வைப்பீங்க. அந்த டைம் ஏதாவது பலமான வெயிட் எதையாவது வந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க தூக்கியிருப்பீங்க, திடீர்னு குனிஞ்சு நிமிர்ந்திருப்பீங்க, அந்த டைம் வந்து ஏதாவது கிராக்ஸ் விட்டுருக்கும், சடனாக ஏதாவது இன்ஜுரி ஆகிருக்கும் முதுகு தண்டுவடத்தில், லைட்டாக டிஸ்க் பல்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அது சில பேர்த்துக்கு வந்து தெரியாது. அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளட் சர்க்குலேஷனை தான் நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணி விட்டு ஒரு மாதிரி சூவை பிடிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இது வந்து நல்ல ஒரு வர்மா பண்ணிவிட்டு ஒரே ஒரு கடிவசதி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு 1 மந்தோ 2 மந்தோ ட்ரீட்மெண்ட் மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சரியாயிரும், இது க்யூர் ஆகிரும், திரும்பவும் உங்களுக்கு வராமல் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி முதுகு தண்டுவடத்தில் கரெக்டாக 10 போடுற மாதிரி ஒரு பொடி வந்து கொடுப்போம், அதை மட்டும் நல்லா முட்டையோட வெள்ளைக்கருவில் வந்து மிக்ஸ் பண்ணி 10 மாதிரி போட்டுவாங்க, கண்டிப்பாக சரியாயிரும். அப்படி சப்போஸ் இப்போதைக்கு நீங்கள் 10 மாதிரி போடணுன்னா ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் சுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இஞ்சியை காய வச்சது அதை பவுடர் மாதிரி பண்ணி நடு முதுகு தண்டுவடத்தில் அந்த L4 L5 அந்த ஏரியாவில் மட்டும் முட்டையோட வெள்ளைக்கருவில் மிக்ஸ் பண்ணி 10 மாதிரி போட்டுவாங்க, அந்த சூவை பிடிக்கிறது அதெல்லாமே ஸ்டாப் ஆயிரும். ஆனால் இது வந்து நம்ம சரியாக வந்து நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு நேரம், முதுகு தண்டுவடம் நல்லா பலமாகிறதுக்கு நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கணும், எடுத்துக்க ஆரம்பித்தாதான் அடுத்து ஃபர்தராக வந்து பின்னாடி பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கு பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், விட்டு விட்டு வரக்கூடிய பெயின் அப்புறம் பெர்மனண்ட்டாக நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். கால் ஃபுல்லாக வலி இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நரம்புகள் வந்து பின்னாடி முதுகு தண்டுவடத்துக்குள்ளே அழுத்தப்படுறதுனால தான் வலிகள் ஏற்படுது. இது சரியான சமயம், இந்த டைமே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணிடலாம், திரும்ப வரவிடாமலும் நம்ம பண்ணிடலாம். முத்தை விட்டுட்டு நடக்க முடியாமல் ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் டிஸ்க் பல்ஜெல்லாம் ஆயிட்டு டிஸ்க் பல்ஜ் ஆனதுக்கப்புறம் வந்து டிஸ்க் ஹெரினியேஷன் ஆகவிட்டு ஒவ்வொரு வெர்டிப்ராவும் ஒவ்வொரு எலும்புக்கு மேலே ஓவர்லேப் ஆகவிட்டு அதுக்கப்புறமா வந்து பண்டுவை பார்த்து வைத்தியம் பார்க்கறதுக்கு ஸ்டார்டிங்லேயே வைத்தியம் பார்த்தீங்க அப்படின்னா குணமும் ஆகிடும் திரும்பியும் வராமல் இருக்கும். அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம். டிஸ்க் பல்ஜு, ப்ரொட்ரூஷனு, லம்பார் ஸ்பாண்டிலோசஸ்ஸு, செர்விக்கல் ஸ்பாண்டிலோசஸ் இந்த மாதிரி முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் முட்டி வலி அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட மருத்துவமனையில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, அந்த மாதிரியும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். தங்கி இந்த மாதிரி முதுகு தண்டுவட பிரச்சனைலாம் வந்து தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் அந்த எலும்புகள் வந்து கரெக்டாக செட் ஆகும், நரம்பு அழுத்தத்தை வந்து விடும், அது வந்து நம்ம ஃபீல் பண்ணி பார்க்குறப்பே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பல்ஜிங் முடிச்சு முடிச்சா தெரியும், ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் அது எல்லாமே நம்மளுக்கு சப்ரஸ் ஆயிரும். அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டும் எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது, ஈஸியாக வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ணிடலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? எங்க இருந்து காலமானது மேடம்? எங்க இருந்து கூப்பிடுறீங்க சார்? ஈரோடு மாவட்டம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தான் மேடம், சைனஸ் ப்ராப்ளம் இருக்குங்க. ஓகே, அது என்னன்னா அந்த சிறுநாக்கு உள்ள மூக்கு காது தொண்டை எல்லாம் ஒரே டிப் எடுக்குங்க, ஃபுல்லா டிப் எடுக்கும், அரிக்குது. ஓகே சார், ஃபுல்லா சரி டிப் எடுத்து அந்த லீவோ சிட்ரஸ்ன மான்டாகசி அப்புறம் சொல்றது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த அரிப்பு நம்ம நம்மன்னு ஒரு மாதிரி தொலைக்கிற மாதிரி அரிப்பு இருக்கும்ல, அது ஒரே நாளில் சரியாயிடும். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு
சைனசைட்டிஸ் வந்து கியூர் ஆகிறதுக்கு அப்படின்னா எங்களுடைய நாங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவாங்க. மூணே மாதம் தான் சாப்பிடுங்க மருந்து, அழகாக சைனசைட்டிஸ் ப்ராப்ளமே உங்களுக்கு கியூர் ஆயிரும். உள்ளுக்குள்ளே இருக்க நீர் எல்லாமே வெளியேறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சரியாயிரும். அலர்ஜினால தான் பிப்பு ஏற்படுது. சில பேர்த்துக்கு ஈஸ்னோஃபில் கவுண்ட் அதிகமாகி வந்து அந்த சுவாச குழாய் எல்லாத்தையும் அந்த சைனஸ் கவரிங் அந்த லைனிங் எல்லாத்தையும் நம்மளுக்கு டேமேஜ் பண்ணிவிடும். அதோட சேர்த்து சில பேர்த்துக்கு ஹிஸ்டமினையும் இன்க்ரீஸ் ரிலீஸ் பண்ணி விட்டுறதுனால தான் அந்த அரிப்பு வந்து இருக்குது, நமச்சல் அந்த அரிப்பு, ஐஜிஐ லெவல்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் ஒரு மாதிரி அப்படியே போட்டு தொலைக்கும். சில பேர்த்துக்குலாம் மூக்கு அப்படியே பிடுங்கி இங்கிட்டு போட்டலாமா போல் இருக்கும், அந்த அளவுக்கு அரிக்கும். உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக உள்நாக்குக்குள்ளெல்லாம் அரிக்கும், அப்படியே அந்த இடத்துலலாம் போட்டு அப்படியே குத்திக்கிட்டு கிடப்பாங்க சில பேர்லாம் வந்து. அப்படி தான் பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி மருத்துவமனையில் வந்து அவ்வளோ பிப்பாக இருக்குது அப்படிம்பாங்க. சில பேர்த்துக்கு கண் தேய்க்கும் போட்டு, கண் அப்படியே பிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இது எல்லாமே சைனசைட்டிஸ்னால தான். இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தண்ணி வந்து நல்லா ஒரு டம்ளர் தண்ணி வந்து எடுத்துக்கோங்க, அது நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து சீரகத்தூள் போட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லாட்டி மூணு ஸ்பூன் வந்து மலை தேன் இருக்குது பார்த்திங்களா, சுத்தமான மலை தேன். இந்த பெட்டி தேன் மற்ற தேன்லாம் எடுக்கக்கூடாது, சுத்தமான மலைத்தேன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எடுத்து அதில் கலந்து ஒரே ஒரு டோஸ் குடிச்சிங்க அப்படின்னாவே போதும், சூப்பராக சரியாயிரும். அந்த அரிப்பு நமச்சல் பிப்பு அதெல்லாம் இருக்காது, தும்மலும் நைட்டுக்கு வந்து இருக்காது. அந்த நைட்டு வந்து ஒரு டோஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் படுத்திங்க அப்படின்னா இப்போது சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆக முன்னாடினாலே தெரியும், மூக்கெல்லாம் நம்ம நம்மன்னு இருந்துட்டு ஒரு மாதிரி அரிக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணும். அந்த டைமே சாப்பிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு அந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் சளி பிரச்சனையே வராது. மிளகு இருக்குது பார்த்திங்களா, அதில் உள்ள சத்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிருமிகளை ஃபஸ்ட் டேவே, சளியில் வந்து எப்படியும் கிருமிகள் தான் இருக்கும், அது ஃபஸ்ட் டேவே நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக் ஆக்ஷன் வந்து மிளகுக்கு நிறைய இருக்குது, திப்பிலிக்கும் நிறையா இருக்குது. இதோட கூட சேர்த்து நம்ம திப்பிலியும் நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நீங்களே வந்து வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு சரியாயிரும். ஃபஸ்ட் டே சாப்பிட்றப்போ அந்த அரிப்பு எல்லாமே உங்களுக்கு இல்லாமல் நல்ல ஸ்லீப் நல்லாயிருக்கும், டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இல்லாமல் நம்மளுக்கு இருக்கும். தொடர்ந்து இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆகிட்டு நம்மளுக்கு திரும்ப வாழ்நாள் முழுக்க வரவிடாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஒரு 2-3 மந்த்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுவாங்க, கண்டிப்பாக சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு சரியாயிரும். அலர்ஜி எல்லாமே நம்மளுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு நார்மல் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு அந்த கிளைமேட் மாற மாற திரும்ப திரும்ப வரும் பார்த்திங்களா, அது எல்லாத்துக்குமே கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிற அளவுக்கு பாடியை வந்து நல்லா திடப்படுத்திட்டோம், நல்லா ஸ்டெபிலைஸ் படுத்திட்டோம், நல்லா வலிமைப்படுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை திரும்ப வரவே செய்யாது. அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. இதே மாதிரி சைனசைட்டிஸ்க்காக வந்து பல வருஷமாக பல தலைமுறைகளாக எத்தனையோ பேர் வந்து மருந்துகள் வந்து எடுத்து எத்தனையோ பேர் எடுத்துகிட்டு வந்து சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆகி இன்னைக்கு வரைக்கும் திரும்ப வராமல் இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆஸ்மா பிரச்சனை வந்து க்யூர் ஆகி திரும்ப வராமல் இருக்காங்க. அந்தளவுக்கு எங்களுடைய மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம், 4 தலைமுறைகளாக கொடுத்துட்ருக்கோம். 10 வருஷமாக 20 வருஷமாக கொடுக்கல, 4 தலைமுறையாக கொடுத்துட்ருக்கிறதுனால நல்ல மருந்துகள் இருக்குது. சைனசைட்டிஸ் ஆஸ்மா அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு வந்து வரி பண்ணிக்க தேவையில்லை, கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் அண்ணாதுரை, பெரம்பூர் மாவட்டம் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கான கேள்வி மேடம். உங்க வயது? வயது 65 மேடம். ஓகே சார், உங்களோட சந்தேகம் என்ன சார் கேட்கலாம். டாக்டர் தேவி சரவணா இணைப்பில் தான் இருக்காங்க. ஐயா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். எனக்கு மேடம் இப்ப மட்டும் சாப்பிட்ட மாதிரி வயிறு அப்படியே சாப்பிட்ட மாதிரி இருக்கு மேடம், சரியா சாப்பிட முடியல. முகத்துல தேமல் மாதிரி இருக்கு மேடம், அதுக்கு சொல்லுங்க மேடம். முகத்துல தேமல் மாதிரி இருக்கா? வெள்ளை வெள்ளையா ரவுண்ட் ரவுண்டா. ஆசன வாய்ப்பகுதியில எதுவும் அரிப்பு இருக்கா? அதெல்லாம் இல்ல மேடம், எதுவும் இல்ல. ஏன்னா குடல்ல புழுக்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா முகத்துல தேமல் ஒரு சில பேர்த்துக்கு வரும், சரியா? குடல் புழுக்கள் வந்து சில பேர்த்துக்கு குடலுக்குள்ள வந்து கொக்கி புழு, நாடா புழு, அந்த மாதிரி புழுக்கள் எல்லாமே வந்து இருக்கும்ல, அது வந்து சில பேர்த்துக்கு வந்து வெளியே தெரியாது. சில பேர்த்துக்கு முகத்துல தேமல் மாதிரி இருக்கும், சில பேர்த்துக்கு தொப்புல சுத்தி சில பேர்த்துக்கு வந்து வலி இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்குலாம் புழு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று ஆசன வாய்ப்பகுதியில கை வச்சு தேய்ச்சி சொரிஞ்சுட்டே இருப்பாங்க, அப்படி இல்லாட்டி வந்து நைட்டு தூங்க போகிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்லை வந்து இறுக்கி நர நரன்னு கடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து புழு இருந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய சிம்டம்ஸ் வந்து இருக்கும். தொப்புல சுற்றி வலிக்கிறது, வயிறு அடிக்கடி வலிக்கிறது, அடிக்கடி லூஸ் மோஷன் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது வந்து ஏற்பட்டே இருக்கும்.
அதே மாதிரி திடீர்னு வந்து நம்மளுக்கு அந்த வயிறு பொறுமல், அசிடிட்டி, சாப்பிட முடியல சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி பிரச்சனை. அப்புறம் எவ்வளோதான் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வெயிட் வந்து நம்மளுக்கு போடாது, அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். எவ்வளோதான் சாப்பிட்டாலும் அனிமிக்காகவே இருப்பாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வார்ம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இருக்கும். சில பேர்த்துக்கு முகத்தில் அப்படியே தேமல் மாதிரியே காமிச்சு கொடுத்துரும், சரியா? அப்போது நல்லா டீவார்ம் பண்ணால் தான் இது சரியாக வரும். சும்மா சாதாரணமாக வந்து வேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு சண்டே டைம், ஏதாவது ஒரு டைம் ஃப்ரீயாக இருக்க அன்னைக்கு, லீவ் அன்னைக்கு, அது கீழாநெல்லி, குப்பமேனி மூணுமே எடுத்துக்கோங்க. சரிசம அளவு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நல்லா போட்டு அரைச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸு உருண்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எம்டி ஸ்டொமக்கில் காலையில் எழுந்திரிச்சோடனே சாப்பிட்ருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தேமலும் உங்களுக்கு மாறிடும். ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டாவே போதும், தேமலும் மாறிடும். இந்த மாதிரி ஏதாவது வேர்ம்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் அழிஞ்சு போயிடும், அப்படியே துப்புரவாக அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் குடிச்சுக்கிட்டிங்க அப்படின்னாவே ஒரு ஒரு மாதம் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் வேப்பெண்ணெய், இந்த இலை அரைச்சி சாப்பிட்றது வந்து நெல்லிக்காய் அளவு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணாவே போதும். இது மாதிரி ஒரு மூணு மாதம் மட்டும் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. இருக்கிற வேர்ம்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே உரு தெரியாமல் நம்மளுக்கு அழிஞ்சு போயிடும். அந்த மலத்தில் அந்த ஓவாசிஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அதெல்லாம் நெகட்டிவ் வந்துடும். அந்தளவுக்கு இது நல்லா வந்து உள்ளுக்குள்ளே போய் நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் இந்த மூலிகை எல்லாமே. இதை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் இந்த இலையை மட்டும் அரைச்சி நெல்லிக்காயை உருண்டை எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு தடவை வேப்பெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க, சரியா? இது மட்டும் 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சரியாயிரும், தேமல் மாறி போயிடும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால்ல இணைப்புல இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? இந்த தேவி, நான் திண்டுக்கல்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி தான் மேடம். உங்க வயசு? என் வயசு 23. டாக்டர் இணைப்புல தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் தான் ஆகுது. நான் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு 30 35 கேஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கேன். ஏன் என்ன ரீசன்னே தெரியல. 30 எவ்வளோ இருந்தீங்க ஃபர்ஸ்ட்? ஃபர்ஸ்ட் நான் 52 தான் இருந்தேன், இப்போ 90K ரீச் ஆக போறேன். ம், சரி. ஆனா அது வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, இல்ல வெயிட் பீரியட்ஸ் கரெக்டா வருதா? அதெல்லாம் 28 டேஸ் ஒன்ஸ் கரெக்டா. தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணுங்க. வரதாவது ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கான்னு பண்ணுங்க. ஆனா இன்னும் 1 இயர் ஆயிட்டு கன்சீவ் ஆகல. இல்ல, இன்னும் ஆகல மேம். பாருங்க ஹார்மோன் இம்பாலன்ஸ் எது இருக்கா. பீரியட்ஸ் ஆனா ரெகுலரா வருது. கரெக்ட்டா 28 டேஸ் தான் மேம். அப்பறம் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் தைராய்டு மட்டும் பாருங்க, சரியா? ஓகே. சாப்பிட்டு ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவீங்களா, இல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவீங்களா? இல்ல, வர்க் போயிட்டு இருக்கேன் நானு. வர்க் போயிட்டு இருக்கீங்க, சாப்பிட்டேனே தூங்குற பழக்கம் இருக்கா? அதுக்குரியா காமிக்காதா? சரி, வெயிட் ரிடக்ஷனுக்கு மருந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பயப்பட தேவையில்ல, சரியா? எந்த ஊர்? திண்டுக்கல். திண்டுக்கல். திண்டுக்கல்ல ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்கு. வெயிட் லாஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க, நல்லா வெயிட் குறையும், சரியா? பயப்பட தேவையில்ல. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் மூட்டு வலியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மூட்டு வலிக்கு வந்துட்டு முக்கியமான காரணம் வெயிட் கெயினாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு சில பேர் மூட்டு வலி இருக்கும்போது வாக்கிங் போகலாம் பரவாயில்லன்றாங்க, ஒரு சிலர் வாக்கிங்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் லாஸ்க்கு வாக்கிங்கும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து. இப்போது நல்லா மூட்டை தூக்குறவங்க நிறைய நாள் சைக்கிள் மிதித்து வில்லேஜ்லலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து ரெகுலராக அவங்க முட்டைகளை வந்து யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் முட்டைகள் வந்து தேய்மானம் ஏற்படுதா? கிடையாதுல. நல்லா சைக்கிள் ஏறி மிதிச்சு நல்லா ஓட்டிகிட்டு வரவங்க 80 வயசானாலும் சரி 90 வயசானாலும் சரி, ஒரு சில கிராமத்தாளுகள் எல்லாமே வந்து நல்லா ஓட்டிகிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா பழுதடையும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. யூஸ் பண்ணாமல் வச்சுட்டே இருந்ததா பழுதடையும். வெவ்வேறு காரணங்கள் நிறையா இருக்குது, அதனால தான் நம்ம முட்டைகள் வந்து பழுதடையும்.
சரியாக கவனிக்காமல் மாத்திரைகளை போட்டு போட்டு வலியை வந்து மறைக்கிறதுனால தான் முட்டிகள் வந்து பழுதடையுது. நல்லா வேலை செஞ்சு நல்லா இயங்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நோயும் வர்றது வந்து கிடையாது. அதனால் ரெஸ்ட்டு ரெஸ்ட்டுன்னு சொல்லி அதை வந்து போட்டு சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப முட்டை தேஞ்சு போயிடுச்சு, நடக்கவே முடியல, வலி, கீழே எடுத்து போய் நடந்தால் ஒரு ரெட்டை வச்சா கீழே விழுந்துடுறாங்க அப்படின்ற டைமில் தான் வந்து, அதுவும் வயசு தாண்டிடுச்சு, ஒரு 60-70 தாண்டிடுச்சு அப்படின்ற டைமில் தான் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்டு தேவைப்படும். நல்லா இருக்கவங்க, எல்லோ வயசில் இருக்கவங்க ரெஸ்ட்டு ரெஸ்ட்டுன்னு சொல்லி வலிக்குது வலிக்குதுன்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து நல்ல சிவியராக வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். அதனால் ரெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப முடியல, ரொம்ப வயசானவங்க, நடக்கவே முடியல அப்படின்னா நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மற்றபடிக்கு எல்லோ வயதில் இருக்கவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே முட்டு வலி இருக்குது, நம்ம ரெஸ்ட் எடுத்து படுத்துக்கலாம், உட்காந்துக்கலாம் அப்படின்னு மட்டும் இது பண்ணாதீங்க. கொஞ்சம் நல்ல வேலைகள் பாருங்கள். வேலைகள் பார்க்க பார்க்க நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டியாக தான் இருக்கும், நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியும் நம்மளுக்கு இருக்கும். முடக்குவாதம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அசைக்காமல் விட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு முடக்கி போட்டுரும். கொஞ்சம் அசைச்சிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதுக்கேற்ற மாதிரியான பஞ்சகர்ம சிகிச்சையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. முட்டிகள் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல், எந்த ஒரு டீக்ரடேஷனும் இல்லாமல், டிஜெனரேஷன் இல்லாமல் அழகாக சரி பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். முட்டை விட்டு கொண்டு வரதுக்கு ஸ்டார்டிங்லேயே நம்ம கொண்டு வந்து பார்த்துட்டிங்க, ஸ்டார்டிங்லேயே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும், திரும்ப வராமலும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேஷண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாருமே வந்து 5 வருஷம் தாண்டி 10 வருஷம் தாண்டி திரும்ப வர்றப்போ அந்த வலிகள் எல்லாமே இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேஷண்ட் எல்லாமே அவங்க வாயிலிருந்தே சொல்லுவாங்க. அதனால் நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. முட்டு வலிகளுக்கு வந்து எடுத்தோடனே சர்ஜரி அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ண வேண்டாம். கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு, மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு, ஒட்டடம் தொக்கணம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே வலி இல்லாமல் இருக்கலாம். ஓகே மேம், இந்த 1 ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தன் கிரிட்டிகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.